இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் கிரக சஞ்சார நிலைகளை பார்த்தோமானால், திருக்கணித பஞ்சாங்கப்படி 1/10/2020 செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலும், ராகு பகவான் மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் கடக ராசியிலும், சூரிய பகவான் 16 வரை சிம்மத்திலும், புதன் சிம்மத்திலும், குரு பகவான் தனுசு ராசியிலும், கேது பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் மகரம் ராசியிலும், சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சூரியன் பூரம் 1 பாதத்திலும், சந்திரன் அவிட்டம் 1 பாதத்திலும், செவ்வாய் அசுபதி 2 பாதத்திலும், புதன் உத்திரம் 1 பாதத்திலும், குரு பூராடம் 4 பாதத்திலும், சுக்கிரன் புனர்பூஷம் 4 பாதத்திலும், சனி உத்திராடம் 2 பாதத்திலும், ராகு மிருகஸ்ரீஷம் 3 பாதத்திலும், கேது மூலம் நட்சத்திரம் 1 பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் செய்கின்றன இந்த மாதம். இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விபரமாக பார்க்கலாம். மீனம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால், மீனம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இது உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கிறது. ஆனால் தொழில் விஷயங்களில் மட்டும் நீங்கள் சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே வேலை தொழில் தொடர்பான நடவடிக்கைகளில் அதீத தன்னம்பிக்கையை தவிர்க்கவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். இருந்தாலும் கோபமாக பேசுவது, கடும் வார்த்தைகளை பயன்படுத்துவது போன்றவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுக்கு பல வகையிலும் தன வரவு உண்டு. முதலீடுகளும் லாபம் தரக்கூடும். வெளியூர் பயணங்களாலும் நன்மை தரக்கூடும். எதிரிகள் விலகி செல்வார்கள். சிலருக்கு முக்கிய பிரமுகர்களின் நட்பும் கிடைக்கலாம். வீடு சொத்து வாகன விஷயங்களில் கவனமாக இருங்க. உங்களில் சிலர் வாகனத்தை பழுது பார்த்து சரி செய்யக்கூடும். குழந்தைகள் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகலாம். மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். காதலர்களுக்கிடையே மனக்கசப்புகள் வந்து நீங்கக்கூடும். எனவே வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். புதிய காதல் முயற்சிகளும் இப்பொழுது வேண்டாம். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வாய்ப்புகளும் உள்ளது. ஆகவே தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதும் நல்லது. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகளும் உண்டு. பரம்பரை சொத்து விஷயங்கள் சாதகமாகலாம். நீங்கள் உங்கள் குடும்பத்தினர், குழந்தைகள் ஆகிய அனைவரின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு புதிய சேமிப்பு யூகங்களை அமைத்து செயல்படக்கூடும். பணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. உங்களை பற்றிய தவறான வதந்திகளும் விமர்சனங்களும் பரவக்கூடும். சக ஊழியர்களும் உங்களுக்கு எதிராக செயல்படலாம். உங்களை பற்றிய சில தவறான தகவல்கள் உயர் அதிகாரிகளை சென்றடையும் வாய்ப்பும் உள்ளது. எனவே பணிகளை சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தொழில் நடவடிக்கைகளில் கவனத்துடன் இருப்பது நல்லது. கூட்டாளிகள் மற்றும் பணியாட்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் அவர்களை கண்காணிப்பில் வைத்து கொள்வது நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் புதிய தொழில் முயற்சிகளை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது. மீன ராசி தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் சாதாரணமான ஒன்றாக இருக்கக்கூடும். உங்கள் தனித்திறன் செயல்பாடு போன்றவற்றை நிலைநிறுத்தி கொள்வதற்காக நீங்கள் கடுமையாக போராடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு இப்பொழுது பொறுமை தேவைப்படும். சேவை மனப்பான்மையுடன் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மனக்கவலை, வீண் குழப்பம், எதிர்காலம் பற்றிய பயம் ஆகியவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் மனப்பிரச்சனைகளே உடல் பிரச்சனைகளாக வெளிப்படலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை.
மனதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதும் யோகா தியானம் பயில்வதும் நலம் தரும். சூரியன் உங்கள் ராசியின் 6 மற்றும் 7 வீட்டில் சஞ்சரித்து செப்டம்பர் 16 வரை உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ராகு உங்கள் ராசியின் 3 வீட்டிற்கு செப்டம்பர் 25 அன்று பெயர்ந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவார். கேது உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரித்து பின்னடைவுகளை உண்டாக்கக்கூடும். சுக்கிரன் உங்கள் ராசியின் 5 வீட்டில் சஞ்சரித்து சிறப்பான பலன்களை தருவார். விரைவாக நகரும் புதன் உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார். செவ்வாய் உங்கள் ராசியின் 2 வீட்டில் சஞ்சரித்து அலுவலகத்தில் உங்களுக்கு தேவையற்ற பதற்றத்தை உண்டாக்கக்கூடும். சனி பகவான் உங்கள் ராசியின் 11 வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக உள்ளது. இதனால் நீண்ட காலத்திற்கு நல்ல வளர்ச்சியையும் வெற்றியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு உங்கள் ராசியின் 10 வீட்டில் சஞ்சரித்து அலுவலகத்தில் அரசியலை உண்டாக்கக்கூடும். உங்கள் உடல் நலம், குடும்பம், உறவுகள் மற்றும் நிதி குறித்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் இது ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். இருந்தாலும் அனைத்தும் சரியான திசையில் நகர்ந்தாலும் செவ்வாய் உங்கள் ராசியின் 2 வீட்டில் சஞ்சரித்து தேவையற்ற பதற்றத்தை உண்டாக்கக்கூடும். செப்டம்பர் 24 வரை உங்கள் பெற்றோர்களின் உடல் நலத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு எச்சரிக்கை அறிகுறியையும் உதாசீனப்படுத்தாமல் உடனடியாக கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். உங்கள் மருத்துவ செலவுகள் சமாளிக்கும் வகையிலேயே இருக்கும். மேலும் அதனை நீங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் ஈடு செய்து விடலாம். விளையாட்டில் உங்களால் சரியாக செயல்பட முடியாமல் போகலாம். மேலும் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உங்கள் உணவின் மீது கவனம் செலுத்த வேண்டும். மேலும் உடற்பயிற்சியும் செய்ய வேண்டும். துர்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கி ஞாயிறு தோறும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு வந்தால் சற்று ஆறுதலாக இருக்கும். சனி பகவான் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் விஷயங்களை மீண்டும் சீரான நிலைக்கு கொண்டு வருவார். சனி பகவான் மற்றும் சுக்கிரன் ஒருவரை ஒருவர் பார்வையிடுவதால் உங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குறித்த விஷயங்களில் நல்ல பலன்கள் உண்டாகும். உங்கள் குடும்பத்தினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாகவே இருப்பார்கள். அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் கடுமையாக பேசிவிடக்கூடும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்கள் உறவுகளுடன் மகிழ்ச்சியாகவே இருக்கலாம். உங்கள் மனைவி, கணவன் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் சுப காரியங்கள் நிகழ்த்த வேண்டும் என்றால் அதனை அடுத்த 12 வாரங்களுக்கு பிறகு நவம்பர் வாக்கில் செய்ய திட்டமிடலாம். புது வீட்டிற்கு குடிபெயருவதை அடுத்த 12 வாரங்களுக்கு தவிர்த்து விடுவதும் நல்லது. உத்தியோகம் காரணமாக ஆண்கள் குடும்பத்தினர்களை விட்டு நீங்கள் பிரிந்திருந்தால் செப்டம்பர் 28 மேல் அவர்களுடன் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். காதலர்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசியின் 5 வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாகவே உள்ளது. இதனால் உங்கள் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசியின் 2 வீட்டிற்கு பெயர்வதால் நீங்கள் சற்று நிதானித்து பேச வேண்டும். உங்களது கடுமையான வார்த்தைகள் பிறரை மனம் வருந்த செய்துவிடலாம். இந்த மாதம் புதிதாக உறவுகளை தொடங்க இது நல்ல நேரமாக உள்ளது. நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும். நவம்பர் 20 மேல் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள திட்டமிடலாம். திருமணம் ஆன தம்பதியினர் நல்ல அந்யோன்யத்தோடு இருப்பார்கள். குருவின் பலம் குறைவாக இருப்பதால் நிலுவையில் இருக்கும் வழக்குகளில் உங்களுக்கு கடினமான நேரம் நிலவலாம். டிசம்பர் வரை எந்த வழக்குகளிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வழக்கின் தீர்ப்பால் நீங்கள் பணத்தை இழக்க நேர்ந்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் குறித்த பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் சில மாதங்கள் காத்திருந்து பின்னர் முயற்சிகள் செய்வது நல்லது. உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடும்.
உங்கள் குடும்பம், உறவுகள் மற்றும் நிதி போன்ற விஷயங்களில் நல்ல நேரம் நிலவும். ராகு செப்டம்பர் 25 அன்று உங்கள் ராசியின் மூன்றாம் வீட்டிற்கு பெயர்வதால் உங்கள் தன்னம்பிக்கையும் வளர்ச்சியும் அதிகரிக்கும். ஏகாதசி நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயணா விரதம் இருப்பதும் நல்லது. பெருமாளை வணங்கி நிதி நிலையில் லாபம் பெறுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குங்கள். மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்து கொள்ளுங்கள். முதியவர்கள் மற்றும் ஆதரவற்றோர்களுக்கு உதவி செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.